Mummy, somebody, mummy. மேம், பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்காக வந்திருக்கேன் மேம். வாங்க, அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆ, ஓகே மேடம். என்ன பண்ணுற? கேம் விளையாடுற. மேடம், ரெடி ஆயிடுச்சிங்க மேடம்? ஆ, ஓகே. அப்புறம் நேற்று போர்டு மாட்டேன் சொன்னீங்கல்ல? சாரி, மறந்துட்டேன். நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மேம். இந்தாங்க, ஓகே, அங்கே மாட்டிடுங்க. ஓகே மேம். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் போயிட்டு. சரிங்க மேம். என்ன மேடம், போர்ல இருந்து ரத்தம் வருது சொன்னீங்க, அப்படி ஒண்ணு இல்லையா மேடம்? இல்ல நிஜமா, நான் உள்ள இருந்தனா சத்தம் கேட்டுச்சு. அவர் ட்ரில் பண்ணிட்டு இருந்தா ஃபேஸ் ஃபுல்லா ரத்தம்ங்க. ட்ரில்ல போட்டா சத்தம் தான் வரும் மேடம், ரத்தம் எப்படி மேடம் வரும்? ஐயோ, நான் சீரியஸா சொல்றேன். நான் கூட ஏதோ சவுத்ல ஓட்டே போட்டு ஏதோ உடைச்சிட்டீங்களோ நினைச்சிட்டேன் மேடம். ஹலோ, ஆ மேடம், ஏ பிளாக்ங்களா? ஆ மேடம், இந்த வட்ட மேடம். ஐயோ, அரை குறைவே பேச அல்ல மேடம், இல்ல கீழே ஒருத்தருக்கு தாலி இருக்கா? நான் வட்ட மேடம், அந்த படி. ஐயோ, தண்ணி தூக்கு. பண்ணும்போது பிளட் வந்தது பார்த்தோம், ஆனா இப்ப இல்லையே. வணக்கம் மேடம். ஹாய். ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா மேடம்? யா. பையனுமா? ஆமா. சைட் டைப்பா இருக்காப்ல, ஒன்னும் பேச மாட்டாப்லயா? பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு பாலா. கிரிக்கெட் பாலா இல்ல ஃபுட்பாலா? இது யார் உனக்கு சொன்னா? அது அவன் சொன்னதுல கமிங், ஒன் மினிட். யா? அந்த மேடம் இல்ல? சொல்லுங்க, என்ன வேணும்? இது முன்னாடி வேற ஒரு மேடம் ரெண்டு டிராயிங் புக் வாங்கினாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க. சேஞ்ச் இல்ல, சேஞ்ச் மாற்ற போயிருந்தேன் மேம். இல்லைங்க, நீங்க ஃப்ளோர் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? சாரி மேம். ஹா மேடம், இது சமஞ்சி மஞ்சள் ஹவுஸ் தானே? இது என் வீடு. ஹா மேடம், அவங்க வாங்கலன்னா அந்த ரெண்டு டிராயிங் புக் யார் மேடம் வாங்கினா? உங்களுக்கும் அவங்களுக்கும் எதனா பிரச்சனையா மேடம்? என்னங்க மேடம், இந்த சேஞ்சை கொடுத்துருங்க. தேங்க்யூ.
மேடம் ரெண்டு டிராயிங் புக் வாங்கினாங்க. மூணு 500 இருந்துச்சு. ஜூம் பண்ண முடியுமா? இதோ பண்றேன் மேம். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? இதுக்கு மேல பண்ண முடியாது மேம். மேடம் என்ன மேடம் ஆச்சு? ஏதோ பிரச்சனையா? இல்ல. பையனை தனியா விட்டு வந்திருக்கீங்க. ராகுல் நினைச்சேன். ராகுல் என்ன பண்ற? அண்ணா ஓகே வா. இந்த டிராயிங் எப்படி இருக்கு? இது எப்படி பெயிண்ட் பண்றது? ராகுல் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த கலர் ஓகே வா. சரி ஓகே அண்ணா. ராகுல் என்ன பண்ற? அசங்கா பிரஷ்யா வர்ஷா, இனி நீ நிம்மதியா தூங்க மாட்ட. எல்லாமே மாறி இருக்கு.
Thank God. வேண்டாம் ஹலோ. ஹே வர்ஷா, சொல்லுடி. என்ன ராஜு டீயல் ஆனதுக்கு பார்ட்டி தர போறியா? நீ வேற எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டின்னு. இது வேற விஷயம், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன, நிஷா பத்தி தானே? ஆமாம், ராஜு பெங்களூர் போனதில் உன்னை விட அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அவளை விடு, இது வேற. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? வேட்டோ ஆஃபீஸ். சரி ஓகே, ஈவினிங் நான் உன்னை ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன். ஓகே டி, பார்க்கலாம். ராகுல், ராகுல் கம். ராகுல், பீ குவைட். ராகுல், ஐ ஆம் நாட் மா. ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா படி, அப்புறம் வாங்கித்தரேன். நீ அங்கிள் வீட்டில் போய் விளையாடு, நான் பேசிட்டு வரேன். ஓகேம்மா. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? எதுக்கு வந்து எனக்கு தெரியல. Several times I've told you இந்த விஷயமா இனிமே இங்கே வராதேன்னு. என் வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணுமா? இந்த வீடு அப்பா எனக்கு கொடுத்த வீடு. ஏன் உனக்கு நான் அப்பா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு? அவர் என்ன கொடுத்தாரு? கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் எல்லாம் செலவாகி போச்சு. எல்லாத்தையும் ஆன்லைன் ரம்மியில் விட்டுட்டு அப்பாவுக்கு செலவு பண்ணனு சொல்றியா? இங்கே பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. கெட் அவுட். இது என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இதுதான் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து. இங்கே நானும் என் பையனும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. டேய் வாடா. அந்த கருப்பு சட்டக்காரங்க இங்க என்ன அக்கல்ல ஃபைல் சார்? கரெக்ட்டா விளையாடி வைக்கணும். அவன் அப்படி தாண்டா பண்ணிட்டான். ஹலோ, போல்ல பேசிட்டு இருக்கேன். ஹலோ, டேபிள் பிரதர், முடியுமா? பிரதர், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வண்டி வண்டி எடுங்க பிரதர், வண்டி எடுங்க. வண்டி எடுங்க. எப்ப பார்த்தாலும் குறுக்க போறது சார். வண்டி எடுத்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல விடுங்க சார். சார், நம்ம போறோம் சார், நீங்க இப்ப போங்க. என்னாச்சு? வழக்கம் போல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் மச்சான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, இவனை வேற வேஸ்டா கூட்டி போனேன். ஆயிரம் வச்சா பண்றது இவனை. குரு அண்ணா வேற எட்டு தடவை ஃபோன் பண்ணிட்டார். இந்தாண்ணா
அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? கிளம்பல போலாம் வா. ஐயோ எப்படியாவது பார்த்து பேசு மச்சான். அவள் பார்த்து அங்கேயே பேசுறது, கோவத்தில் இருக்கிற கோயிலான மாதிரி இருப்பா. ஐயோ ஹேய் நீலு, என்னம்மா உடம்பு சரியில்லையாண்ணா? சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி. ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, சொல்லு. நீலு, ஒரு 5 lakhs ஓன்லி ப்ளீஸ். எங்கேயோ போய் வாங்கிட்டு வரேன்னு போன, அது என்னாச்சு? லாஸ்ட் டைம் ஒன்லி 5 lakhs பிஸ்னஸ்ல போட்டு டபுள் ஆக்கி கொடுத்துட்றேன். என்ன டபுள் ஆயிடுமா? வழக்கமா உங்க ஆளுங்க விட்டதை பிடிச்சிடலான்னு தானே சொல்லுவாங்க. ஏற்கனவே உன கட்டின பாவத்துக்கு எங்க அப்பாவுக்கு தெரியாம என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கேட்ட எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஐயோ அந்த காண்டா இருக்குமா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னை போடான்னு தூக்கி போடுற மாதிரி வச்சுக்காத. நீலு. என்ன? ஒண்ணு இல்லை, என்ன சொன்னாலும் சிக்க மாட்டேங்கிறாளே. அவ்வளோ எத்தனை தினத்தான் ஏமாறுவா. மா ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடு. மேடம் மார்னிங் வாக்கிங்கா? இல்ல ஷாப்பிங். நசப்பப்ல அன்னைக்கு கூட ஒன்னு கேட்டப்ல. என்ன ரோஷன் கேட்டே? கேட்டாம கேட்டே. வேற ஒண்ணு கேட்டே. எப்படி கேட்டப்லன்னு கேளுங்க மேடம். நான் கேட்டே. எப்படி கேட்டே? உன் பேர் என்ன? பாலா. ஆ ஃபுட்பாலா இல்ல கிரிக்கெட் பாலா? எவ்வளவு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? போட்டு கொடுக்கறியா? பாலா. ஆ பா கொஞ்சம் விட்டு இந்த பீஸ் போ வச்சிருப்பானே. அவனுங்களை சும்மா விட கூடாதுமா. அதுக்காக அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கோர்ட்டுக்கு வந்து நானா சாட்சி சொல்ல முடியும்? நானும் என் பையனும் இந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். அவன் தேவைக்காக எங்களை எரிச்சு கொன்னவன பழி வாங்காம நான் போக மாட்டேன். ஹலோ சொல்லு மச்சான், வர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? போயிட்டு இருக்கடா. பிளாட் எப்படா ரெடி ஆகும்? ஒரு 2 வாரம் ஆகும்டா. 2 வாரமா? மச்சான் மந்த் எண்டுக்குள்ளே ரெடி ஆயிடணும். அடுத்த வாரம் ஐடி கப்பல் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஓகேன்னா நான் டீல் இமீடியட்டாக கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்றா சார். யோ என்னையா, சாப்பிட்டு வந்துடுறேன், டைம் ஆச்சு. சரி போயிட்டு வா. சரி மச்சான் பார்க்குறேன் அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு. ஓகேடா, தேங்க்ஸ். காப்பாற்ற முடியாது.
ஓம் குருபாயிரபாய் ஓம் இலக்கம். ஒரு டேபிள் எடுத்துட்டு வா, இதுதான் சரியான இடம், அக்னி பாகம். இத புடி. சேஃப் தானே? 100% சேஃப். ஆறு பௌர்ணமிக்கு அப்புறம் அதுவே மறைஞ்சிடும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். உஷா உஷா, தண்ணியை விட்டு போகாதீங்க, நான் வரேன். இப்படி சொன்னால் எப்படிம்மா? அம்மா மஞ்சு, உனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்திருக்க கூடாதுமா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன செய்வா? அவள் நிம்மதியாக வாழ வந்திருக்கா, இது இப்போ அவ வீடு. மணி, என் உடம்புலாம் எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா? நான் மணி மணின்னு கத்துனேன், ஆனா நீ வரவே இல்லல்ல. போ. டேய், அன்னைக்கு நாங்க இல்லடா, இருந்திருந்தா விட்டுப்போமாடா, நம்புடா, உன் அநியாயமா விட்டுட்டோமடா. அதுக்கு என் பையனை நீங்க கொல்ல நினைச்சது எந்த விதத்துல நியாயமாகும்? உங்க பையனை நான் கொல்ல நினைச்சேனா? உண்மையிலே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? போயிடுறதான் சரி. இப்போ இது அவ வீடுமா? நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்தா நம்ம சும்மா இருப்போமா? எந்த பாவமும் பண்ணாத உங்களை அந்த மூணு பேர் கொன்னதுக்கு நீங்க தான் சரியான தண்டனை கொடுக்கணும். என் பையனை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நானும் என் குடும்பமும் இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியும். நீ போயிட்டே இருக்க ஹாப்பியாக இருக்கணும் தான் இந்த வீட்டையே வாங்கணும். ஆஃபீஸ்க்கு போனால் ப்ராஜெக்டை பற்றி கேட்காம எல்லாரும் வீட்டை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ், ப்ளீஸ் லிசன் டு மீ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ். என்ன ரிலாக்ஸ்? நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி என் நிம்மதியோ போயிடுச்சு. ஆமாம், காலையில் நான் ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட இங்கே ஏதோ இருக்குன்னு சொன்னல, சொல்லு பார்க்குறேன். இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இல்லை இங்கே இருக்கா? சொல்லு, எங்கே தாண்டி இருக்கு? ஏன்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அப்படியே அடிக்காதீங்க அங்கிள், நாங்க இங்கதான் இருக்கோம். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டி. உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நிஷா தான் காரணம். என்னடி சொல்ற, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை வர்ஷா, அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ராஜி போட்டோ வச்சு அவ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தா. நிஷா, ஏய், ராஜி போட்டோ வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் ராஜுக்காக தான், புரியல? வர்ஷா வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஏய், இத பத்தி நீ வெளியில சொன்ன உனக்கும் இதே நிலைமை தான், ராஜு எனக்கு தான். நான் சொல்ல மாட்டேன்டி, என்ன விட்டு போ.
அதனால தான் உன் வீட்ல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இத உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன மிரட்டிட்டாடி. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு வர்ஷா. கூடவே பழகி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நிஷா. அவளை சும்மா விடாதீங்க.